ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சினிமா அப்டேட். இன்றைக்கி நம்ம யார்ட் அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம அசோக் செல்வன் பற்றின அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். நார்மலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இருக்க தமிழ் சினிமாவில் கீழே இருந்து அடிமட்டத்துலேருந்து நிறைய பேர் ரொம்பவே ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேயும் இளம் ஹீரோக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தனக்கான நிலையான இடத்தை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதாக ரொம்பவே போராடிட்டு வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த வகையில் நம்ம அசோக் செல்வனும் அவங்களில் ஒருத்தர் தாங்க. கடந்த சில ஆண்டுகளாகவே அவருக்குன்னு ஒரு தனி இடத்த பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்காருன்னு சொல்லலாம். முட்டி மோதி வெளி வரணும்னு சொல்லி காத்துட்ருக்க வரல இவர் ஒருத்தர். இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் வெளியான ஓமை கடவுளே, அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஓரளவுக்கு வரவேற்பு பெற்று கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இப்போ மலையாளத்தில் வந்து மோகன்லால் கூட சேர்ந்து நடிச்சிருக்க மறைக்கார் அரபிக்கரலெண்டே சிங்கம் அப்படிங்கிற படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் நடிச்சிருக்காரு. அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ மலையாளத்தில் இவருக்கு ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓமை கடவுளை படம் மூலமாக இவருக்கு ரொம்பவே நல்ல ஒரு மார்க்கெட் அமைஞ்சிருக்கு. இந்த நிலையில் அவர் வந்து தமிழில் யாரோட டைரக்ஷனில் நடிக்க போகிறாருன்னு பார்த்திங்கன்னா சுவாத்தினி அப்படிங்கிற அறிமுக பெண் இயக்குனரோட டைரக்ஷனில் நடிக்க இருக்காரு. கெனனியா ஃபிலிம்ஸ் வந்து இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக நடித்தேன், ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் அப்படிங்கிற படத்தில் நடித்த நடிகையான நிகாரிகா தான் இந்த படத்தில் அசோக் செல்வனுக்கு ஜோடியாக நடிக்க இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து இவங்களை பற்றி கொடுத்துட்டே இருப்போம். அதுக்கு நீங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எங்களை பற்றின கமெண்ட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.